வணக்கம் பெருகளே பிக் பாஸ் சீசன் எயிட்ல இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும் போது ரொம்பவே சிரிப்பா இருக்கு சாச்சனாவை வந்து பாத்தீங்கன்னா ராணிக்கான அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க பாத்தீங்களா சுத்தமா பாக்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிவியூ பண்றவங்களும் சரி அதான் சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஸ்லவே பார்த்தா வேற லெவல்ல தெருக்கி விட்டு இருக்காங்க அவங்க முதல்ல அதை போனா அதை முதல் வீக் வெளியே போனாங்களே மறுபடியும் உள்ளுக்கே வந்திருக்க கூடாது கம்பேன் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெகட்டிவா கழிவு ஊத்திட்டு இருக்காங்க சோ என்ன அப்படி நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோல ஒண்ணுமே இல்ல இந்த சாப்பாட்டு சம்பந்தமான விஷயம் தான் சாஜனா கிட்டே போய் சேருது அது அதுக்கு வேற புதுசா ஆர்டர் போடுறாங்க இதுக்கு முன்னால எனக்கு என்ன நான் பண்ணீங்க இன்னைக்கு நான் போடுற ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா முத அந்த சைடு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா பட்டி போடுங்க அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன டைமுக்கு வரலையா சொன்ன டைமுக்கு அதை வந்து ரெடி பண்ணல சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணல அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா படத்தளபதி கிட்ட வந்து ராணி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அன்சிதா அவர் இது அன்சிதா அன்சிதா அவங்க கேட்கறாங்க சோ கேட்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன லேட்டாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும் போது அப்படிலாம் இல்ல நீ அந்த டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ராணி அவர்கள் வாக்குவாதம் பண்ணி சாப்பாடே இல்லாமல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வேலை அந்த வேலையாட்களாக இருக்காங்க பாத்தீங்களா ராஜாவுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க இல்லைங்களே அதாவது டைம் ஒன்றும் கொடுக்கல இந்த டைமுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலமெல்லாம் நிர்ணயிக்கப்படலை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிறப்பல வந்து பாத்தீங்கன்னா ராணி ஒரு புது ரூல் போட்டு அப்படியே வேற லெவலில் கொண்டு போய்ட்டு இருக்காங்க பட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பு ராணி தான் இருக்காங்க ஆஹ் நியின்சேர்ஷன் இருபத்தி மூணாம் வழி சில வந்து ராஜான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா சோ அந்த மாதிரி ஒரு அதுல அந்த வடிவேல் கேரக்டர்ல ஒரு ராணி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கேரக்டர் மாதிரி தான் நம்ம சாச்சன அவர்கள் இருக்காங்க அந்த மெட்டுக்கு ராணினா எப்படி இருக்கணும் ஒரு மாதிரி கம்பீரமா ராணா அவர்களை தேர்ந்தெடுத்தது வேற லெவல் ஓகே பக்காவா இருக்காரு அப்படின்னு ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் ராணியா வந்து பாத்தோம்னா சாச்சனாவை தேர்ந்தெடுத்தது சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு தான் விமர்சனம் வந்துட்டு இருக்கு ஒரு மெட்டுக்கு ஒரு திமிரு அந்த பேச்சு அந்த கண்ணியமான குரல் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தாலும் அது வந்து ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்குவாங்க ஷாஜனா விட்டுக்கிட்டு சும்மா அழுது மெடுக்கா பேசு அப்படின்னா காமெடி பண்ற பூச்சாண்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய அளவுல நெகட்டிவ் விமர்சனமா போய்கிட்டு இருக்கு சோ ஷாஜனாவை ராணியா போட்டது உங்களுக்கு ஏற்கக்கூடிய மனநிலை இருக்கா இல்ல வந்து வேற யாராச்சும் மாத்தி போட்டு இருக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா சௌந்தர்யா போட்டிருந்தா இருந்தா லெவல்ல இருந்திருக்கும் பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு